சென்று விட்டது.
அந்த நேரத்தில் என் தந்தையாக நந்தி தேவரோ ஒருவர்தான் இருந்தார் பார்த்தார். இந்த தேவர் கூட்டம் அனைத்தும் சென்று பரமேஸ்வர மூர்த்தி திருமணம் பார்ப்பதற்கு சென்று விட்டது. நமக்கும் அது ஒரு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. நாமம் போலாம் என்று எண்ணிக்கொண்டு அவர் கைய தட்சிணாபுரத்தில் அந்த நேரத்தில் தட்சிணாபட்டவன் என் தந்தையை பார்த்து அடே நந்தி பயிலே நந்தி பயிலே மாட்டு பயிலே மாட்டு பயிலே இந்த இந்த தேவநிலை சபையின் எப்படி வரலாம் என்று என் தந்தையை பார்த்து அவன் என்ன செய்தான் இந்த கைலாயத்திருப்பர் ஒரு சுடலை ஆண்டி அவன் கையில் இருப்பது ஒரு கபால ஓடு அவன் ஏறக்கூடிய வாகனம் ஒரு மாடு இந்த மாட்டன் இந்த சபையில் யார ஏத்தாரு மாட்டுக்கு என்ன அன்னைக்கு ஏளனமா பேசிய தந்தையை அடித்து அவமரம் செய்விட்ட அங்க அதே போல் இந்த தினத்தில் இந்த தேவர் கூட்டத்தில் மகளை பார்க்க அன்று எப்படி அடித்தானோ அதே போல் அவனை லேசாக அடித்தார் அடிப்பட்ட தட்சகனாகப்பட்டவன் நான் என் மகளை பார்க்க வந்து எப்படி அவமரியாதைப்பட்டேனோ அதே போல் நீயும் மக்களா அவமரியாதை படக்கடவை என்று சாபமற்ற என் தந்தை வாடி வருகையில் நானும் என் தமையனும் உள்ளத்தார் பிறந்து அந்த நேரத்தில் தந்தையானவர் தமையனை அழைக்க தமையனை நேரில் அழைக்க என் தமையனாகப்பட்டவன் எனக்கு பிறகு இந்த அதிகார கோலை கையில கொடுத்து நீ அரசாள வேண்டும் என்று தெரிவித்தார் என்ன செய்தார் பக்கத்தில் இருந்த நட்சத்திர திராவிடத்தை களவாடி சென்று ஓடிவிட்டார் இளவனை அல்லது கண்மணி இளைய பாலகா அழைத்து கல்விசாலை சேர்க்க வேண்டும் என்று அழைத்தார் பிறந்து காலை பரப்பி கல்லை எரிந்து மகளை வீடு தங்காமல் குளத்தில் பிறந்து அப்படி சாபம் பெற்ற யாரே தந்தை சாபம் பெற்ற நான் என்ன செய்தேன் வாடி வதங்கிருக்கும் நேரத்தில் கானகத்தில் அவர் எப்படி தெரிவித்தாரோ அப்படியே ஆடுதல் சாபம் அழைத்து மட்டுமல்லாமல் எப்ப கழிவு காலத்துல நிறைய ஆடுகள் வந்து நம்ம மாத்திரம் இல்லாத போயிடுச்சு அந்த காலத்துல நல்லா இருந்தாங்க அப்படி இருக்க என்ன செய்வேன் என் தந்தையே வளம் என்று கொண்டிருந்தேன் தந்தையை வளம் கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் என் தந்தையை அழைத்து என்ன தெரிவித்தார் அப்பா ஏதோ சிறு பிள்ளையே பழமறியாத போல் மொழி என்று சொல்வார்கள் நான் உன்னை சித்தரசா வாய வேண்டும் என்று இந்த கானகத்தில் ஒரு சாபம் கொடுத்து விட்டேன் அதனால் என்னை மன்னிக்க வேண்டும் நான் ஒரு வரம் கொடுக்கின்றேன் அந்த வரத்தை பெற்று இந்த வீரமலா ஒரு பட்டணத்தில் வீரமலா கவுண்டனாகவும் இந்த குறும்பருகுலத்துக்கு தலைவனாகவும் ஆட்டு மந்தைகளை காக்கக்கூடிய வல்லனாகவும் இருக்க வேண்டும் என்று எனக்கு வரமளித்தார் பிறகு தந்தையே இது மட்டும் நான் முழப்பது எப்படி எனக்கு தெய்வம் என்பது எப்படி எங்களுக்கு என் குறும்பு குலத்தை காப்பது யார் எப்படி அப்படி என்று கேட்டு அதுக்கு என் தந்தை தெரிவித்தார் இந்த காலகத்திலும் கலியுகத்திலும் ஆடுகளை மேய்த்து வரும் வகையில் சிவருமான் என்று எடுத்த சிவருமான் என்று எடுத்த வீரபத்ர சாமி வருவார்
அவர் வந்து வந்து உங்களுக்கும் உங்களுக்கும் உலகத்துக்கும் உலகத்துக்கும் காட்டு மந்திரிகளுக்கும் மந்திரிகளுக்கும் யாது ஒரு குறை வராமல் குறை வராமல் இந்த இந்த ஊர்களுக்கு அனைத்து உள்ள மக்களுக்கும் யாது ஒரு குறை வராமல் வராமல் காத்துக்கிப்பார் அவரால் பெருமை உண்டாகும் பெருமை உண்டாகும் நன்மை உண்டாகும் என்று ஒரு வரம் வரம் அளித்தார் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு நான் ஐயா அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு நான் தினத்தில் இந்த காணகத்திலையும் கலியுகத்திலையும் இந்த காட்டிலையும் காட்டிலையும் ஆடுகளமே ஆடுகளமே என்ன அப்படி அவர் வரம் கொடுத்ததுன்னு வந்து சேரவில்லை அந்த வீரபத்ர கடவுள் வரவர் என்ன செய்வன் அப்பா எப்ப வருவாரோ நான் தவித்து வாடி கொண்டிருக்கின்றேனே இந்த தினத்தில் அவர் எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ But it's
Thank you.
ولكن يجب ان يكون هناك
அடியான மன்னிக்க வேண்டும் எப்படி என்றால் ஐயா கர்த்தனே கேட்டபடியெல்லாம் தருவேன் இந்த கடையனும் தடை சொல்லவில்லை எத்தனை தூரம் கஞ்சினும் கேளா எங்கள் அடி கற்பவராளா வேண்டி உடைப்பாமி அது தன்னுடைய பாப்பாவர்த்திகள் எப்படி என்றால் நாங்கள் தங்களை வேண்டி மன்றிட்டு உட்கார்ந்து தலைமையில் தேங்காய் மோதி எடுப்போம். அந்த சமயத்தில் 12 உடைய வேண்டும். அந்த நேரத்தில் இந்த உலக மக்களும் அந்த உடைய நேரத்தில் பார்த்து அதிர்ச்சியாகும்படி உடைய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மக்களையும் ஊர் மக்களையும் எல்லா எத்தனை சிறு பிள்ளைகள் இந்த வருஷம் தெரியும், இதே போல் அந்தந்த வருஷம் நடக்க வேண்டும். அதையும் காக்க வேண்டும். அவங்க மனசுல கூந்து எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் கண்டிப்பான போன் எங்க இல்லையா?
ஏய் ஏய் வாடி 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 ஏய் ஏய் வாடி
أنا أقول لك.